சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஆர்எக்ஸ் மைனர் பற்றி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது இந்த டிஆர்எக்ஸ் மைனரில் எப்படி நம்ம சைன்அப் பண்ணுறது, ப்ளஸ் வந்து எப்படி நம்ம வந்து மைனர் ஆக்டிவேட் பண்ணுறது, டெய்லி ஒரு டைம் நமக்கு இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நான் போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ வந்து நான் வித்ட்ரா பண்ணால் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன்னு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம், நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் இதில் வந்து 2 டேஸாக நான் இதில் சைன்அப் பண்ணி 2 டேஸ் ஆச்சு. எனக்கு 2 ட்ரான் இது வரைக்கும் வித்ட்ரா ஆயிருக்கு. ஜியோ டேஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணேன், அதில் வந்து பினான்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நான் பண்ணேன். பினான்ஸுக்கும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் டைரெக்டாக ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த டிஆர்எக்ஸ் மைனர் பிளான், இந்த பிளான் தான் நான் வாங்கினேன். இதில் வந்து அவங்களே 10 ட்ரான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி வீடியோலையும் போட்டிருக்கு, நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு முழுசாக புரியும் நியூவாக பார்க்குறவங்களுக்கு. ஓகே, இங்கே ஹோமில் இருக்குது பாருங்கள், வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்னா சொல்கிறேன். இதில் ஹோமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹோமை கிளிக் பண்ணுவோம். இப்போ ஹோமை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கம்பெனி ப்ரொஃபைல், வீடியோ டியூட்டோரியல், அஃபிஷியல் சேனல், டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரீசார்ஜ் ரெக்கார்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து மெயின் வந்து டிரான்ஸ்ஃபர் அவுட்டு தான் நமக்கு தேவை. டிரான்ஸ்ஃபர் அவுட்டில் தான் நாம் வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபரோட நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஷோ ஆகும் டிஆர்எக்ஸு, TRC20. இதில் வந்து நம்முடைய அவுட் கோயிங் அட்ரஸை நம்ம செலக்ட் பண்ணோம். அவுட் கோயிங் அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே அவைலபிள் டிஆர்எக்ஸ் இருக்குது பாருங்கள், ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஆர்எக்ஸ் வந்துடும். இங்கே வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவுட் கொடுக்கும்போது வந்து ஃபண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் கொடுத்தீங்க ஃபண்ட் பாஸ்வேர்டு வரும். நீங்கள் ஃபண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்னு, அதாவது வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்னு ஷோ ஆகிடும். இதில் வித்ட்ரா ஆகிறதுக்கு வந்து நீங்கள் மெயினாக வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் தான் வித்ட்ரா ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணலைன்னா உங்களுக்கு வித்ட்ரா ஆகாது. இது இங்கே மைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மைனில் போயிட்டு மை இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மை இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய ரியல் நேமை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் நேம் ஃபில் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து டெலிகிராம், உங்களுடைய டெலிகிராம் நேமை ஃபில் பண்ணலாம். இது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து என்னுடைய நம்பர் வந்து தப்பாக தான் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஃபேக்காக தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து மல்டிப்புள் அக்கௌண்ட் ஒரே டிவைஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், மல்டிப்புள் அக்கௌண்ட் வந்து ப்ராஹிபிட்டட்னு வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிவைஸ் இருந்தால், லேப்டாப் இல்லை மொபைலில் சிஸ்டம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுலேயும் இது நீங்கள் லாகின் பண்ணி வேறு மெயில் ஐடியில் சைன் அப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு வரக்கூடிய ட்ரானையும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள், எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, என்னுடைய மெசேஜில் நான் இப்போ காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் மெசேஜ் பார்த்துருப்பீங்க, யுவர் ஜியோ டஸ் ஹாஸ் பின் கிரெடிட்டட் 1 TRX டோட்டல். ஆல்ரெடி என்கிட்ட இவர் 7 1761 இருந்தது, இப்போ ஒரு ட்ரான் ஆட் ஆகிருக்கு. இது வந்து 24ஆம் தேதி ஆட் ஆச்சு. நேற்று வந்து 25 நவம்பர் 25 வந்து மறுபடியும் ஒரு ட்ரான் கிரெடிட் ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட 1763 ட்ரான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ட்ரான் நம்ம விட்ரா கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆகிடுது. இங்கே டைம் இருக்கும் பாருங்கள், முந்தைய நாள் வந்து 10:52 ஆட் ஆச்சு, நேற்று வந்து 12:12:22 ஆட் ஆச்சு எனக்கு ட்ரானு. ஜியோ டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன், அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஆட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ரியலாகவே நமக்கு கொடுக்குறாங்க. நான் கூட ரியலில் தான் நினச்சிட்டு பண்ணேன், பட் ரியலாகவே நமக்கு வந்து இதில் வந்து ட்ரான் வருது. விட்ரா அட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்கள் வேலட் அட்ரெஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேலட் அட்ரெஸில் போய்ட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ஷோ ஆகும். நீங்கள் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து வேலட் அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பினான்ஸில் இருக்கக்கூடிய டிஆர்எக்ஸ் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஜியோ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஆர்எக்ஸ் அட்ரஸை என்டர் பண்ணிக்கலாம். பினான்ஸில் நீங்கள் டிஆர்எக்ஸ் அட்ரஸ் என்டர் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துறாங்க. இப்போ வந்து இந்தியனுடைய, அதாவது இந்தியன் எக்ஸ்சேஞ்சு நிறைய வந்து ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்குது ரீசெண்டாக வந்த நியூஸால். ஸோ நீங்கள் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதில் இருக்கிற டிஆர்எக்ஸ் அட்ரஸை கொடுத்துங்க. இதில் ஒரு டவுட் வரும், பினான்ஸில் எந்த டிஆர்எக்ஸ் அட்ரஸ், ஆனால் அதில் நிறைய ஆப்ஷன் கேட்கும். நான் ஷோ பண்ணுற பாருங்கள் எந்த டிஆர்எக்ஸ் அட்ரஸை நான் கொடுக்குறதுன்னு. ஓகே, ஓகே, பினான்ஸில் டிஆர்எக்ஸ் வந்துட்டு இங்கே டிபாசிட் ஆப்ஷன் இருக்கும், டிபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இங்கே இருக்கு பாருங்கள், டிஆர் ட்ரான் டிஆர் டிஆர்சி 20 இந்த அட்ரஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த நெட்ஒர்க்லாம் சூஸ் பண்ணால் உங்களுக்கு வராது ட்ரான்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரான் டிஆர்சி 20 அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வரும், அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த ட்ரானில் வெப்சைட்டில் ட்ரான் மைனர் வெப்சைட்டில் போய் நீங்கள் பேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வித்ட்ராவல் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.